ஓம் நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நோய்கள் இல்லாமல் போவதற்கும் நோய்கள் தீர்வதற்கும், அதே மாதிரி வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு நிறைய செலவுகள் பண்ணுவோம். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வந்து ஒரேடியாக நம்மளை விட்டு நீங்கிறதுக்கும் குறையிறதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு எளிமையான பரிகார முறையை தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நண்பவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை ஜாதகம் எழுதுறதுக்கு கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, உடல்நல கோளாறுகள் நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சரி, அதே மாதிரி நிறைய நாங்கள் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுறோம். இல்லை வியாதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் மாறி மாறி செலவு வந்துக்கிட்டே இருக்குது. மிச்சம் பிடிக்க முடியலை. லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் வந்து செலவுகள் செய்கிறோம். அதனால் நிறைய மனக்கவலைகள் இருக்குது. உடலில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம். இல்லை நோயாளிகளால் பண்ண முடியலை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாருனாலும் இந்த பரிகாரத்தை அவங்களுக்காக பண்ணலாம். சரி, இதை என்றைக்கு பண்ணணும்னா, கண்டிப்பாக இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை தாங்க பண்ணணும். மித்த கிழமைகளில் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதை கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். 3:30 to 5:30 பண்ண முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 பண்ணிடுங்க. இல்லை காலை நேரத்தில் எனக்கு டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை 6 to 9 இதை பண்ணிடலாம். இந்த 3 தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண முடியுமே தவிர்த்து வேறு எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. வாங்க பரிகாரத்துக்குள்ளே போகலாம். என்ன செய்யணும்னா, ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. பூஜை அறையை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு தாம்பாள தட்டில் ஒரு கைப்பிடி இல்லைனா ஒரு 3 அளவு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி நல்லா பரப்பி வச்சுருங்க. பரப்பி வச்சு அதுக்கு மேலே மண் விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 கொண்ட விளக்குகள் இருக்கு இல்லையா, அந்த 5 கொண்ட விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த பச்சரிசி மேலே வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளத்திரி, அதாவது பஞ்சுத்திரி போட்டு 5 ஏற்றிக்கணும். இதை நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளே தான் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த பூஜையை செய்யலாம். இதில் என்ன ஒரு விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா, வராகியம்மனுடைய உருவப்படம் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக அதை வராகியம்மனை வந்து உருவப்படத்தை எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் வழிபடலாம். இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்துடைய படத்தை கூட எடுத்து வச்சு நீங்கள் வழிபடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பூக்களையோ இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, பூக்களை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா குங்குமத்தை எடுத்துக்கலாம். இந்த 2 ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு 108 ஓம் வராகி நமக, இல்லை வராகி தேவியே நமக, இல்லைன்னா வராகி அம்மனே நமக, இந்த மந்திரத்தை 108 சொல்லணும். மனசுக்குள்ளே இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வராகி அம்மனையோ இல்லைனா உங்களுடைய குலதெய்வத்தையோ நல்லா நினச்சிக்கோங்க. 2 கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி என்னுடைய இந்த பிரச்சனையானது சரியாகணும், வீட்டில் எந்த விதமான என்ன சொல்கிறது மருத்துவ செலவுகளும் வரக்கூடாது, இல்லை நோய்களும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். இல்லை நோய் இருக்குன்னா எனக்கு இந்த நோய்கள் தீந்து போகணும்னு சொல்லி மனசார நினச்சி 108 அபிஷேகம் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கனி எடுத்து வச்சுக்கணும். அது ஒன்று எலுமிச்சங்கனியாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நெல்லிக்கனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது 2 ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு இந்த மாதிரி நோய்வாய்கள் வருதோ அவங்கக்கிட்ட கொடுத்ததை சாப்பிட சொல்லுங்கள். இதை தொடர்ந்து வந்து ஒரு முறை இல்லைதான் ஒரு 3 நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 3 இன்றைக்கி இதை பண்ணுறது மிகவும் விசேஷமான ஒரு விஷயமாக அமையும். இது மிகவும் எளிமையான பரிகாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு 100% பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க. நான் கொடுத்துருக்குற இந்த பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக தெளிவுபடுத்தலாம். சரிங்களா? நன்றி.